ஹாய் டார்லிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா இது கூட ஒரு தொல்லை இருந்துச்சு, அது காணுமேனு பாக்குறீங்க. இன்னைக்கு நான் ஃப்ரீயா பேச விட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து ஷூட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 12:00 குணாவோட பர்த்டே. ஃபோன் பண்ணிட்டு சட்டி நீ வந்துட்டனா நீ போயிட்டு அந்த கேக் வந்து ஆர்டர் பண்றது அந்த இதெல்லாம் பண்றது நீ பண்ணிடு, நான் கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு, ஷூட் முடியல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்றேன், நான் தனியாக கிளம்பி போயிட்டு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து வைக்க போறேன். மேடம் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 7:30 ஆச்சா, ஒரு 8:39 ஆகுமா அவங்க வர்றதுக்கு. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கேக் வாங்கிட்டு வரோம், சிறப்பான சம்பவம் பண்ணுறோம். கேக் வாங்குறது கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணி அவளை கலாச்சி காலி பண்ணுறோம். ஓகே வாங்க, நம்ம போய் ஜாலியாக கேக் வாங்கிட்டு அப்படியே வரலாம், அப்புறமா வேறு பேத்தலாம் அவளை. ஓகே தூங்கி போய் சொங்கி போய் மூஞ்செல்லாம் கேவலமா இருந்துச்சு. இப்ப மட்டும் நல்லா இருந்துச்சா நீங்க கேக்காதீங்க, இப்ப அப்படிதான் இருக்கு. கிளம்பி போய்கிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு நிமிஷம் நாங்கள் வேஸ்ட் பண்ணி உங்களுக்காக சொன்னோம். ஐ மீன் உங்களோட ஒரு நிமிஷம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சேட்டி போகலாம், போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 டேஸாக பயங்கரமாக ஷூட் பண்ணி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்து. ஐயோ நீ ஒரு மணி நேரம் ஷூட் பண்ணாலே அப்படிதான் சொல்லுவேன். இல்லை அதுக்காக ஒரு விஷயத்த நான் எடுத்துக்க போகிறேன், அதை நான் எடுத்துக்கிட்டு வரேன். நீ கீழே போய் காரை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ. எஸ் ஸோ எவ்ரிடே இப்போலாம் வந்து பயங்கரமான ஷூட்டு ஒர்க் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாடியில் அந்த எனர்ஜி தரக்கூடிய விஷயம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ரீசெண்டாக வாவ் லைஃப் சயின்ஸ்லேருந்து இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடியது மல்டி விட்டமின் கேப்சியூல். இதில் 12 எசென்ஷியல் விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ட்ரேஸ் மினரல்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்பெஷலைஸ்டு பிளெண்ட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், ஹர்ப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்றதுனால நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு கேப்சியூல் தான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மல்டி விட்டமின் கேப்சியூலில் விட்டமின் ஏ, சி, இ, B1 அண்ட் B2 அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் கேரட், பீட்ரூட், ஸ்பினாச், ப்ளூபெரி அண்ட் கிரான்பெரி இதெல்லாமே இருக்குது அப்படின்றதுனால உங்களோட போன்ஸ் அண்ட் மசில்ஸை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட சேர்த்து நம்ம மெட்டபாலிசம் எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து த்ரோ அவுட் த டே நம்மளை பயங்கர ஆக்டிவாக வச்சுக்கும். நம்மளோட ஹார்ட் ஹெல்த் அண்ட் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். தினமும் ஒரு கேப்சூல் எனி மீல் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஓவரால் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது நமக்கே வந்து தெரியும். அண்ட் இது 100% வெஜிடேரியன் அண்ட் gluten free அப்படின்றதுனால இட் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல். அண்ட் நம்மளோட டெய்லி டயட்ல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனல் கேப்பை இதை ஃபில் பண்ணி ஹெல்தியான லைஃப்க்கு இந்த மல்டி விட்டமின் கேப்சூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வாவோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே QR கோட் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்டோட ஆத்தென்டிசிட்டி உங்களுக்கே தெரிய வரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்களும் டெய்லியும் இந்த மல்டி விட்டமின் கேப்சூல் ஃபார் விமன் வாவ் ஸ்கின் சயின்ஸ் இருந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியா ஜாலியா ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுங்க. இப்ப நான் போயிட்டு என்னோட தம்பிக்கு பர்த்டே வ்ளாக்ல என்னென்ன பண்ணலாம் என்னென்ன கிஃப்ட் வாங்கலாம்னு நான் யோசிக்கிறேன். காரில் ஏறி சென்று கொண்டிருக்கிறோம். டிடிங் ஹாய். எப்பவுமே பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்ககிட்டே கேட்டு டிசைட் பண்றதா எங்களுடைய பழக்க வழக்கம். பட் இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஷன்ல ஏறி கிளம்பி. ஏன்னா பாருங்க, அவனுக்கு பிறந்த நாளே இன்னைக்குதான். பிறந்தநாள்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு ரெடியாக வச்சு 12 மணிக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். நாங்கள் வில்லேஜில் இருக்கும்போதே அப்படி தான் பண்ணிருக்கோம். பட் சென்னையில் இருக்கும்போது அப்படி பண்ண முடியாத அளவுக்கு ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஒர்க் இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அவன் வந்து காரி துப்புற மாதிரி பார்த்தான் நேற்று நைட் 12 மணிக்கு. எங்களை ஒரு கேக் வாங்கி ஃபார்மாலிட்டி கட் பண்ணி சொன்னீங்க ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த கிஃப்ட் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்றதால தான் யோசிச்சுங்க சோட்டி. அதாவது என்ன கொடுக்கறது கரகத்தை ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஏய் இது நீ அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், நல்லா லூஸ். இவ்வளோ இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது. நல்லா கேட்பாங்க அவங்க.
அவங்கிட்ட என்னது அவங்கிட்ட போயிடு gift வேணும்னு கேட்டா noise cancellation headset மா 2.5 லட்சம் 1.5 லட்சம் தான் வருதுமா Hawkins Hawkins ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்லுமா தாவியாது நமக்கு நம்மளே போனோம்னா ஏய் குணா உனக்கு சர்ப்ரைஸ்டா தான் நாங்க இத வாங்கிட்டு வந்தோம் அப்படி மொக்கே ஏதாவது வாங்கி போய் கொடுத்துருவாங்களா மொக்கே எல்லாம் இல்ல உனக்கு யூஸ்புல்லா இருக்க மாதிரி ஏதாவது ஒன்னு வாங்கணும்னு ஆசை சரி சீக்கிரம் யோசிச்சுடி டைம் இல்ல நம்ம இப்போ போய் gift கொடுத்தாவணும் இன்னைக்கு வந்து நம்ம அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் நீ அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இரு போற வரல எனக்கு ஒரு ஐடியா தோணும் அந்த ஐடியாவை வச்சு நான் ஒரு இடத்துக்கு போய் அவனுக்கு எதனா ஒன்னு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அவன் என் பர்த்டேக்கு இந்த வருஷம் சர்ப்ரைஸ் பண்ணி கிழிச்சு வச்சதுக்கு இதுவே அவனுக்கு ஜாஸ்தி பட் இருந்தாலும் I will do it again ஒரு 2 நிமிஷம் வண்டி ஓட்டுறது எனக்கு ஒரு தோணி இருக்கு சோட்டி என்ன என்ன தோணி இருக்கு இப்போ நம்ம எல்லாத்துக்கு தேவை என்ன என்னது மாஸ்க் மாஸ்க் நாம என்ன பண்ணலாம் கலர் கலரா டிஃபரண்ட் கலர்ஸ்ல Dress-க்கு மேட்சா அவன் போற மாதிரி மாஸ்க் பெட்டி ஒன்னு வாங்கி குடுச்சறேன் ஜிம் போயிட்டு வரலாம் சோட்டி ஆமா ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேட் தம்பிலா தூக்கி தூக்கி மண்ணல போட்டுருவாங்க சோட்டி ஜிம் சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது சோட்டி அவன் ஜிம் போறான்ல சரி அவன் ஓடுறதுக்கு வர்றதுக்கு கால்ல அவன் போட வேண்டியது என்ன என்னது ஷூ வாங்கி கொடுக்கலாம்ன்றியா இல்ல சோட்டி அவன் ஷூ வச்சிருக்கான் அதுக்கு நல்ல கலர் கலரா சாக்ஸ் வாங்கி கொடுத்துறலாம் சாக்ஸ் ஆமா சோட்டி மாஸ்க் ஆச்சு பரவால பிளேட் எடுத்து வப்பா தம்பத்துக்கு மண்ணல போட்டுருவான் சாக்ஸ் வாங்கி கொடுத்தலாம் வாய்ப்பு இருக்கு சோட்டி ஆமா வேற என்ன பண்ணலாம் அவன் பைக் இருக்குல்ல சோட்டி ஆமா ஊர்ல பண்ண மாதிரி உங்களுக்கு டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துறலாம் சோட்டி டீசலா சோட்டி ஆமா சோட்டி சோட்டி அதாவது நீ பண்ணதுக்கு அப்புறம் வந்து பைக்க தொடவே கூடாதுன்ற அளவுக்கு டிசைட் பண்றான் சோட்டி அவன் என்னடா இவ்ளோ காஸ்டியான gift-ஆ யோசிக்கிற அதெல்லாம் நீ வேணான்ற சரி நல்ல வேளை இது இந்த vlog பாக்கும்போது உங்களுக்கு இந்த காஸ்டியான gift-னு சொன்னீ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பான் சரி நான் இன்னும் மூளைய கசக்கி புடிஞ்சு யோசிச்சு நான் அதனா உன்னை யோசிக்கிறேன் நீ இன்னும் மறுபடியும் வண்டியா ஸ்ட்ரைட்டா ஓடு மறுபடியும் எனக்கு ஒரு தூணி இருக்கு சோட்டி சொல்லி சொல்லி தொல நான் சொல்றது முடி நீ சிரிச்சனா நான் டீ மூட் பண்ற மாதிரி ஃபீல் சோட்டி நீ சொல்றது கரெக்டா தான் பரவாயில்லை கப்பித்தனமா சாக்ஸ் மாஸ்க் னு இப்ப வேற அவனுக்கு ஜிம் முக்கியம் ஆமா ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் முக்கியம் ஆமா அந்த ஜூஸ் போட்டு கலக்கி ஏதோ ஷேக்கர் समथिंग குடிப்பான் ஆமா அந்த பாட்டில்ல ஸ்டிக்கர்ல ஒரு ஓரமா பிஞ்சு வந்திருக்கு நம்ம புது ஷேக்கர் ரெண்டு வாங்கி கொடுத்துரும் அந்த ஷேக்கர் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு சொட்டி 1000 ரூபாய் தான் அதெல்லாம் பேசாத ஒரு பொருளை தான் பார்க்கணுமே தவிர அந்த பொருள் உனக்கு யூஸ் ஆகும் நான் என்ன சொல்றேன் ஒரு பைக் இருக்கு ஜிம்முக்கு எக்யூப்மென்ட்ஸ்லாம் இருக்கு போட்டு ஜிம் பண்றது எல்லாம் இல்ல பைக் இருக்குல்ல ஆமா அவன் வந்து நார்மல் ஏர் தான் அடிச்சு சுத்திட்டு இருக்கான் பட் டயருக்கு நைட்ரஜன் ஏர் நல்லது நம்ம அவன் டயர்ல இருக்கிற நார்மல் ஏர் புடிங்கி விட்டுட்டு நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணி அவன்ட்ட கொடுத்துருவோம் நான் சொல்றேன் மாஸ்டர் ஒரு வாட்டி ஆச்சு பண்ணா மொத்தமா வண்டி எடுக்க கூடாதுன்றது பிளான் பண்ணிட்ட அப்படிதானே நம்மளோட பிரில்லியன்ட் மூளை இருக்குல்ல அத யோசிக்காம தொணதணம் பேசாம ஒரு நிமிஷம் தாங்க நான் ரெடி பக்கவா ரெடி பண்ணி உங்களுக்கு ஐடியா சொல்றேன் ஆக இவன் ஒரு பிளான போட்டு தான் கூட்டி போயிட்டு இருக்கான் அதுக்குள்ள என் கிரியேட்டிவிட்டியை காப்பி அடிக்க பாக்குறான் அதனால பெட்டரா சொல்லல சரியா அதுக்கு யூஸ்புல்லா நம்ம ஏதாவது பண்ணல சோட்டி சும்மா போயிட்டு வந்தோம் gift கொடுத்தோம் அது ஏதோ ஒரு வந்தாங்க அந்த நினைக்க என்ஜாய் அப்படி இருக்கூடா சோட்டி நம்ம குடுக்கிறது வந்து டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணி அது ஒரு ஆஹா யூஸ்புல்லா இருக்கே அப்படி நினைக்கணும் சோட்டி அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா ஓகே என்ன ஓகே சொல்லுங்க சோட்டி அதுக்காக ஒரு நல்ல ஒரு மைக் ஒன்னு வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் சோட்டி மைக்கா நான் இப்ப சாக்காயி வேற ஏதோ பெருசா சொல்ல போறேன் நினைச்சேன் சோட்டி கேமரா தானே ஆமா அது அவனையும் வாங்கிட்டான் வேற நாங்க அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே வ்ளாக்ல சொன்னமே ஒன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இது யாரோட கேமரானு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் அந்த குணமணியோட வ்ளாக் தான் சீ குணாவோட கேமரா தான் நான் விசாரிச்சு வச்சிருக்கேன் அதுலயே வந்து புது பயங்கர அப்டேட்டான ஒரு மைக் ஒன்று வந்திருக்கு அதை வாங்கி கொடுக்குறோம் அதை போட்டு அவன் vlog பண்ணி என்ஜாய் பண்ணி நம்ம அந்த வீடியோ வந்து வேற லெவல்ல கொண்டு வரோம் இன்னொரு யூடியூப் சேனல் நம்மளை விட அவனது சரி ஓகே போன போது நீ ஏதோ ஆசைப்பட்டு அப்படின்ற மாதிரி அதையும் வாங்கி கொடுத்துடலாம் என்ன பிரில்லியண்டா புரட்டிவா யோசிக்கிறான் நான் அந்த கேக் லெவல்ல ஷாக்ஸ் லெவல்லே முடிச்சிடலாம்னு பார்த்தேன் அந்த அந்த கஞ்சப் பிஸ்தா எடுத்தனா நல்பத்தான் விட்டுட்டு கொஞ்சம் நல்லபடியா போலாம் வாங்க சரி எப்படி அந்த மாதிரி எல்லாம் கம்மியா வாங்கி கொடுத்தா ரொம்ப மண்ட மண்டையா கேள்வி கேட்பான் இவன் சொல்றது கொஞ்சம் பெட்டர் ஐடியாவா இருக்கு லெட்ஸ் கோ லெட்ஸ் பை தி மைக் ப்ளீஸ் கம் One eternity later. Okay, உள்ள போயிட்டு இவன் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான மைக் ஒன்னு வந்து நாங்க புக் பண்ணி ஆர்டர் பண்ணதுக்கு ஒருமா ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாக் வந்து இன்னைக்கு கொடுத்தவங்க ஆல்ரெடி பர்த்டேக்கு கொடுக்க வேண்டியதா நாங்க பர்த்டே அன்னைக்கு தான் குடுக்குறோம். 12 மணிக்கு கொடுக்க வேண்டியதா இதுக்கு மேல டியிலே பண்ணா அவன் கருத்து பிரிவான்னு சொல்லிட்டு சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து மைக் அங்க இன்னொரு ஷோரூம்ல அப்படி டெலிவரி இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேமரா ஷோரூம்க்கு. சோ அந்த மைக் வர்ற கேப்ல
அவனோட பர்த்டேன்னு பார்த்தா உனக்கு ரெண்டு கேக் அமைது. நேத்து நைட் வாங்கி ஆல்ரெடி ஒரு கேக் கட் பண்ணி இப்போ அதே ஷேப்ல இருக்க கூடிய இன்னொரு ஃப்ளேவர் அந்த கேக்ல கூட நான் டிஃபரண்டா யோசிச்சு வச்சிருக்கேன். அது போது கொஞ்சம் வச்சு பாராட்டலாம் பாரு. இங்க பண்ணா கூட பாராட்டு. ஆர லெவல் சொட்டி. ச்சே அந்த கேக் தரக்கும் போது பாரா நினைச்ச நீ அவசரம். இது நீ பாராட்டாமே வந்திருக்கலாம். சூப்பரான இவனுக்கு பிடிச்ச லச்சி ஃப்ளேவர்ல வாங்கி வச்சிருக்கான் ஒரு கேக். ஆர்டர் கொடுத்த அந்த கேக்கை நாங்க இப்பொழுது பெற போகிறோம். பெற்று விட்டு மைக்குக்கு சென்று மைக்கையும் பெற்று விட்டு வீட்டுக்கு போனா குணா இல்லையா. நல்லதா போச்சு அந்த மைக்க நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இங்க இருந்து கிளத்த காணோம் நான் ஆன் தி வே டு சி ஆன் தி வே டு கேக் கடை வந்து விட்டது எப்படி வாருங்கள் கேமரா கடை கேக் மட்டும் பத்திரமா வச்சுக்கோ லிச்சி ஃப்ளேவர் வித் சாக்லேட் லிச்சி ஃப்ளேவர்ல சட்டி ஃப்ளேவர் Now fine in english than theriyadhu avlo than theriyadhu in english back to my kadai franchise gift ay vaangi vittaachu chu namakku vaangumba periya box a anchu amma kutti box a irukku but engalukku vaangna mic vada andha mic konja costly a irukku indha mic costly la irukum yen irukadhu ah okay so andha gift vandu eduthu naanga veetukku pogittu irukom avunu vandukittu irukan veetukku vaala appdi solli koottu irukom ana edhukku namakku theriyadhu அப்படி நான் நினைக்கறானால தப்பு நீங்க நினைச்சாலும் தப்பு எப்படி பர்த்டே அனி கூப்டா அவனுக்கு கொடுக்க தான் கூப்டான அவனுக்கே தெரியும் ஆல வரான் வீட்டுக்கு போறோம் பர்த்டே सेलिब्रेट பண்றோம் அப்புறம் நாங்க வெளிய போய் தனியா ஜாலியா என்ஜாய் பண்றோம் கம் ஆன் நவ ஆன் தி வே டு வீடு ஃபார் கேக் கட்டிங் அண்ட் gift presenting a few moments later ஓகே அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு வீட்டுக்குள் வந்து விட்டாச்சு உங்களுக்கு இப்ப நாங்க பர்த்டே பாய் காமிக்க போறோம் அவனுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது குணா இங்க வா சர்ப்ரைஸா இருக்க போன் சொல்லி பக்கத்துல சர்ப்ரைஸ்ங்கற அதனால நாங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம் புரியதா எல்லாரும் பண்றதா நாங்களும் பண்றோம் ஓகே உனக்காக சொல்லவே இல்ல இத வைக்கிறது கேக் மேல வைக்கிறது அது இன்னங்க வந்து வெயில் எனக்கு தெரியாது ஹாமர் சுத்தியில் உடைக்க கூடிய அளவுக்கு ஒரு ஒருவர் கேக் செய்து இருக்கறனால அந்த கேக்க சரியா செய்யாதவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்திருக்கேன் சார் ஹாமர் புரியல சரி வா டட 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 எப்படி சூப்பர் சோடி இது எப்படி ஹோல்ட் பண்ண போறோம்லாம் தெரியல அது மேல நிக்காது அப்படினு சொன்னா சார் அது நிக்காது சார் நீங்க வாங்குறது வேஸ்ட்னா இருந்தாலும் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இங்க பாருங்க இதுக்காக நீ வந்து சும்மா நான் வாங்கி வந்து வச்சிருக்கேன் பிரியண்டாக ஒன்னு இது கேக்குக்கு முட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க இது ஒரு பைத்தியங்களா இருக்கும் போல இருக்கு ஹேப்பி பர்த்டே காட்டி குட்டி கேக் திஸ் ஒன் ஏய் பாக்கறது இது வந்து கிஃப்ட் நீ பாக்கற அப்புறம் தான் பாப்பேன் ஆமா கேக் 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 வச்சிரலாமா ஓகே பக்கவா இது பண்ணு இத வந்து நீ யாரையாவது நினைச்சிட்டு நீ அடிச்சு நிச்சுக்கோ ஏன் அத டக்குனு ஓடியும் இல்லனா நீ தூக்கறத பார்த்தா அடிக்க போறது பார்த்தா இது எம் மூஞ்ச நினைச்சு அடிக்கும் போது தெரியாம விழுந்து அடிச்சுனா அப்புறம் தெரியாம இப்படி திரும்பி இப்படி அடிச்சுனா என்ன கை போக மாட்டேங்குது சூப்பர் ஹேப்பி பர்த்டே டு யூ இல்ல இல்ல ஏதோ அழுதுட்டே பாடுற மாதிரி இருக்குது நானே இமேஜின் பண்ணிக்கிறேன் சார் எனக்கு கேக் வெட்ட தெரியா நான் போறேன் ஃபர்ஸ்ட் ஓகே டன் இந்த படி மூஞ்சி ஸ்மைலிங் ஃபேஸோட வெச்சிக்காத கேவலமா இருக்கு செலிப்ரேஷன்ல மோகம் பிரமாதமா இருந்துது அடுத்து நம்ம வேற என்ன இந்த அவாய்ட் பண்ண அந்த பக்கம் திரும்பி ஊர்வலத்துல இப்படிதான் பண்ணுவாங்க பர்த்டே सेलिब्रेशन தான் நம்ம உங்களுக்கு கூட்டுமா அவங்க நம்ம கூட்டுவாங்க ஊர்வலத்துல இருக்கற அக்கா நல்ல அக்கா வந்திருப்பாங்க நீ இவ்வளவு எடுத்து ஊட்ற கொஞ்சம் கம்மியா ஊட்டு நல்லா கிடா ருசி ஃப்ளேவர் ஓகே அக்கா இப்போ உனக்கு சர்ப்ரைஸா நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்தா இதை பிரிச்சு பாரு எது பாத்துக்கவே மாட்டல நான் உங்களுக்கு gift கொடுப்போம்னு இவனா மஞ்சள் பக்கத்துல வச்சிருந்தியே ஆமா அதான் மஞ்சள் பேல போட்டு கொடுத்துருக்கேன் பத்தியா பாரு
நீ எனக்கு சாணி கேக் ரெடி பண்ணி கொடுத்த பத்தியா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து வேற மாதிரி ஒரு கேக் நான் ரெடி பண்ணி இருந்திருக்கோம் போனா போகுதுன்னு அதுக்கு சூப்பர் தான் நீ பண்ணிருப்ப அந்த கிரியேட்டிவிட்டிலாம் உனக்கு எங்க இருக்கு இவன் அதுக்கு ஒத்துக்கலன்றதுக்காக யூ நோ வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் கால்ட் அ ஸ்மைக் நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்க இல்லையா அதுக்காக இந்த மைக் எங்க மைக்கோட 2000 ரூபாய் ஜாஸ்தி என்னத்த பண்ணி தொலை ரோட் யா வயர்லெஸ் யா இங்க போட்டு பாரு 3.5 mm USB 2.4 GHz வயர்லெஸ் நல்லா இருக்கு சமையா இருக்கு அதுல கண்டிப்பா உனோட ஐடியா வந்திருக்கு யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரைட் ஹுசைன் சைடு நான் சொன்னேன் நீ ஷூ வச்சிருக்கல ஜிம்முக்கு ஷூ தேவைப்படும்ல அதுக்கு கலர் கலரா ஷாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அத வாங்கி குடிச்சான்னு ஆ தெரியும் தெரியும் கரெக்ட் உன்னோட பைக்குக்கு நைட்ரஜன் ஏர் அடிக்கலாம்னு இது மாதிரி பெரிய பெரிய gift எல்லாம் ஓட்டிட்டு போய் போய் மைக் வாங்கி குடுக்கலாம் அப்படி சொன்னது அவன்தான் சோ அதனால this mic gift is for you இது எப்படி ஆபரேட் பண்ணு உனக்கு தெரியாது because we are the senior youtubers of the youtube film industry youtube industry சோ அதனால வந்து நான் உனக்கு சொல்லி குடுக்குற அதுக்கு ஏத்த மாதிரி நீ ரெக்கார்ட் பண்ணி நீ போடுக நீ தான் சொல்லி கொடுத்து நான் தான் அது பண்ண வளர்த்து விட்டேன் அப்படின்றவல்ல இங்க பாத்தியா மைக்கோட பில் நீ ஜிபே பண்ணாலும் ஓகே அப்படி சொல்ல கூடாது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஏய் அது பில் இல்ல பைத்தியம் வாரண்டி கார்டு பைத்தியம் கேரண்டி வாரண்டி இருக்கும் அதுல சரி ஓகே சமையா இருக்குது தேங்க்ஸ் நைஸ்ல அங்க அங்க சொன்னேன் சூப்பர் நானும் அங்க வந்து செட்டேன் இட்ஸ் ஓகே ஒன்னு பிரச்சனை இல்ல இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் னு இருக்கும் சோ டிரான்ஸ்மிட்டர் ஐ நோ வாட்ஸ் டிரான்ஸ்மிட்டர் ஐ நோ வாட்ஸ் ஃபைன் எனி டவுட் இன் யுவர் கான்செப்ட் ஃபார் யூடியூப் ப்ரமோஷன்ஸ் யூ கேன் ஈஸிலி कांटेक्ट கண்டென்ட் இல்ல நோக்கி இருந்தல இப்போதானே थैंक यू இது ஒரு கண்டென்ட் நான் யூஸ் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப இலக்கணமா பேசுறான் என்ன ஐடியா கொடுத்தான்னு பாத்தீங்களா சாக்ஸ் பெட்ரோல் காத்து இந்த மாதிரி யோசிச்சிட்டு இருந்தாங்க ஏய் மாஸ்க்லாம் யோசிச்சடா Dress-க்கு மேட்சிங்கா மாஸ்க் கலர் கலரா மாஸ்க்லாம் யோசிச்சேன் அப்பலாம் யோசிச்சேன் சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே குணாக்கு வாங்கி கொடுத்த இந்த மைக்க நீங்க குணாவோட சேனலோட அடிக்கடி எங்க சேனல்ல நீங்க பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தூக்கி ஃபர்ஸ்ட் பர்ற மேல வைக்கணும் ஒரு ரெக்கார்ட் எடுத்து வைக்கணும் ஒரு கேமராலாம் வாங்கி பயமா யூஸ் பண்ணிட்டிருக்கான் அதையும் நம்ம சேனல் vlogs-ல நீங்க பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆரம்பிச்சு லான்ச் பண்ணிருக்க கூடிய அந்த சேனலுக்கு வந்து நீங்க எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணனும் கண்டிப்பா உங்களோட ஆதரவை நீங்க தெரிவிக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி பொழிய வேண்டும் சோ பயங்கரமான அப்பா இப்படி அடி அதிக நேரமா நம்ம கேமரா புடிச்சா கை வலிக்குதுல அதுக்கு காரணம் நம்ம ஃபிட்டா இல்லாததுதான் சோ அந்த ஃபிட்டா இருக்குறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து சொல்லி குடுக்குற ஒரு விஷயமா இருக்கு அண்ட் ஃபன்னா இப்படி தான் லீட் எடுக்கணும் புரியதா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் சொல்லி குடுக்க போறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு போது ஃபன்னா அப்புறம் ஒரு வில்லேஜ் ஒன்னு இருக்கு அந்த வில்லேஜுக்கு அந்த வில்லேஜ் இப்ப இவனுக்கு தத்து கொடுத்து அப்படியே மொத்தமா நீங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் இல்ல ஆமா அந்த பசங்க நம்ம சேனலை சேர்த்துக்கிட்டு ரெண்டு சேனல் மொத்தமா இங்க போயிருவீங்களோ சரி ஓகே இந்த பர்த்டே எழுதுறது நினைச்சா எல்லா விஷயங்களும் வந்து சூப்பரா நடக்கணும் யாரும் கூட புது விஷயங்களாமே பக்காவா போகணும் நீ நினைச்ச மாதிரியே நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அக்காவோட சேனல் டைமண்ட் பட்டன் வாங்குற அளவுக்கு வளரும் வாங்கிட்டு எங்க வெட்டிங் டேக்கோ பர்த்டேக்கோ நீ ஒரு கேமரா கேமரா வாங்கி பிரசன்ட் பண்ண நினைச்சு நினைச்சு போற சரியா அப்படிலாம் பண்றீங்க ஓகே பர்த்டே வ்ளாக் மிக நல்லபடியாக சென்றது பர்த்டே முடித்து விட்டு அடுத்து ஏதாவது ஒரு நாளா பார்த்து பிக் பண்ணி உங்களுக்கு பாயாசம் அந்த மாதிரி எதனா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஓகேவா நீ செஞ்சா
எங்ககிட்ட பழைய மைக் கூட அத நீ யூஸ் பண்ணிக்கீங்க நான் யூஸ் பண்றேன் புரியுதா ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் थैंक यू so much for watching once again happy birthday விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஏனா அந்த பர்த்டே அடிக்க நீங்க எல்லாமே விஷ் பண்ணிட்டீங்க இது நம்ம 5 10 நாள் கழிச்சு தான் போறோம் உங்களுக்கு தெரியும் சோ ஆல்ரெடி விஷ் பண்ண உங்களுக்கு நன்றி இப்ப கீழ அடுத்து விஷ் பண்ண போறவங்களுக்கு நன்றி குணாவோட பர்த்டே கிஃப்ட்டா ஹுசைன் மணிமேகலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குணாமணி அப்படி சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே குணாமணி சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா அப்படி சிக்கி இருக்க பாத்தீங்க 25 வருஷமா ஓகே டாடா பாய் பாய் ஓகே டாரலிங்ஸ் பாய் 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 ஸ்டே சப்ஸ்கிரைப்